அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட கல்மண்டபம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீனவர்களுக்கு குடிசை பகுதிகள் குறைக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியம் உயர்த்தப்படும் என்றார். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 7,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். மீனவர்கள் எளிதில் கடன் பெற மீன்வள வங்கி அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடற்பாசி வளர்ப்பு உள்ளிட்ட மீனவர்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னையில் மின் தடையே இல்லாத நிலையை அஇஅதிமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரமாக சென்னையை மாற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போலி பட்டு சேலைகளை உற்பத்தி செய்யும் கும்பல் அதிகரித்து வருவதாகவும், அதை தடுத்து நெசவுத் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழகத்தை உருவாக்க தாம் பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமாகா தலைவர் ஜி கே வாசன், திமுக தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசிடம் இணக்கமாக இருப்பதால் தமிழக அரசு பல திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக அவர் கூறினார்.